சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. கடன் நாங்கள் உலக வங்கியிலிருந்து கடன் கொடுக்கப்பட்டால் நீங்கள் ஆன்லைனில் அந்த ஒப்பந்தார் பணம் கட்டினா தான் நாங்கள் உங்களுக்கு கடன் வந்து நாங்கள் வந்து சேங்ஷன் பண்ணுவோம்ட்டாங்க. அப்போ தான் இந்த உறவுன்னு சொல்கிறாங்களா, அவர் எனக்கு தெரியாது, அவர் போட்டதே எனக்கு தெரியாது. அவர் ஆன்லைன்லேயே டெண்டர் போட்டார், ஆன்லைன்லேயே பணமும் கட்டிட்டார். ஆக இது யாருக்கும் தெரியாது, டெண்டர் போட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஓப்பன் பண்ணும்போது தான் இவருக்கு வருது இல்லைங்களா. இதில் எப்படி உலகம்? அப்புறமேட்டு எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா ஒப்பந்ததாரரும் நீங்கள் நாங்கள் வந்து இஎம்டி கட்ட முடியாது, கேஷாக கட்ட முடியாது, ஏன்னா 1000 கோடி 500 கோடி வரும்போது நாங்கள் அதிகமாக வைப்பு தொகை கட்ட வேண்டியது, பேங்க் கரண்ட் ஏற்றுன்னு சொன்னதையும் மீண்டும் வேர்ல்டு பேங்க் வந்து வைப்பு தொகைக்கு பேங்க் கேரண்டி தான் போகிட்டாங்க. இந்த ஒரு டெண்டர் தான் இப்படி ஆன்லைனில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊழல் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. உச்சநீதிமன்றத்தையும் போச்சு, உச்சநீதிமன்றத்தில் அதை பார்த்துட்டு இதில் வந்து அரசியலுக்காக போடப்பட்ட வழக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க. இதுதான் நடந்தது. எங்கோ இது வந்து இவர்கள் செய்த ஊழல். இதெல்லாம் அம்பலத்துக்கு வரப்போகுது, இதெல்லாம் கை வச்சுருக்கிறார். சந்தர்ப்பம் வரும்போது இதெல்லாம் பண்ணணும். ஒப்பந்த எடுத்து செய்து கொண்டிருக்கிறவர்கள். அதிமுக பாஜக கூட்டணி இருக்கா, பாஜக முக்கிய தலைவர்களே அதிமுக மீது ஊழல் கொண்டு சேர்ந்து சொல்றாங்க. யார் சொன்னா? அவரே மறுத்து பேசி தரலப்பா, வரவேற்று தரல. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் தெளிவான விளக்கத்தினை, இதற்காக இந்த குற்றச்சாட்டெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது, குற்றச்சாட்டெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு இது புரட்சித்து அம்மா வழியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரும் புகழுமாக இருப்பது அதை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி தலைவர் தவறான புகார்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், தவறான செய்திகளை திறந்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது அண்ணன் அவர்கள் அதுக்கு தெளிவான பதிலை சொல்லிவிட்டார். உணவை பொறுத்தவரை மத்திய அரசு வழங்கிய அந்த அதாவது கொரோனா காலத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு நபருக்கு 5 கிலோ கூடுதலாக வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை தீர்த்தார்கள். அந்த உத்தரவு யார் யாருக்கெல்லாம்னு சொன்னால், ஏஐஒய் அந்தியோதயா அன்னயோஜனா கார்டு வைத்திருக்கவங்களுக்கும் அதே போல் ப்ரியாரிட்டி கார்டு முன்னுரிமை கார்டு வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிக்கிறது. அதற்காக 13.9 லட்சம் மெட்ரிக் டன் வந்து அரிசி ஒதுக்குறாங்க. அது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு நபருக்கு 5 கிலோ வழங்கப்பட்டுள்ளது. இதனை இது ரெக்கார்டு, இது எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் யார் வேண்டாலும் பார்த்துக்கொள்ளலாம். இது ஒன்று. இது பிரியாட்டி கார்டுக்கும் அதே மாதிரி ஏஐஒய் கார்டுக்கு மட்டும்தான். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அம்மா வழியில் தாயுள்ளத்தோடு நம்ம அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை கொடுக்குறோம், எல்லாருக்கும் அரிசியை கொடுக்கணும், ஒரு தரப்புக்கு மட்டும் கொடுத்துட்டு ஒரு தரப்புக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசினுடைய சொந்த நிதியிலிருந்து அவர் தன்னுடைய மிகப்பெரிய அந்த மக்கள் மீது வைத்திருக்கிற ஒரு அந்த மக்களும் இந்த பயணம் அந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கிற உணர்வோடு 1351.5 கோடி ரூபாய் பணம் ஒதுக்குறாங்க. நவம்பர் மாதம் வரை அனைவருக்குமே ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ அரிசி கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக 1351.5 கோடி ரூபாயை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி அதுக்கு 6.05 லட்சம் மெட்ரிக் டன் வாங்கி எல்லோருக்குமே வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்குமே 5 கிலோ அரிசி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது ரெக்கார்டு, எந்த காலத்திலும் இது வந்து ஒழித்து மறைத்துவிட முடியாது. இது ரெக்கார்டு. தவறான தகவலை தொடர்ந்து கொடுப்பதற்கு இது வந்து நாங்கள் எங்கேயும் எதிரையும் சந்திப்பதற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்ய பொய்யான செய்தி வெளியிட்டு மலிவான விளம்பரத்தை தேடுறாங்க. எப்பவுமே திராவிட முன்னேற்றத்தை கை வந்த காலம் தானே, வேறு எந்த குற்றச்சாட்டை அவர் கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாமே ஆதாரத்தோடு எடுத்துக்கணும். நிறைய இருக்குது அவர்கள் மீதெல்லாம். எத்தனை மந்திரி மீது தெரியுமா வழக்கு இருக்குது? அவ்வளவு வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீது எல்லாமே இப்போ நீதிமன்றத்தில் போட்டு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் அமைச்சர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இன்னைக்கு கொண்டு போய் அறிக்கை மூலமா மேத ஆளுநர் கொடுத்துருக்காரு.
ஏன்னா இதெல்லாம் விரைவில் நீதிமன்றத்துக்கு வர இருக்குது. ஏற்கனவே நான் அம்மா இருக்கும்போது போடப்பட்ட வழக்குகள், முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மீது அந்த வழக்குகள்லாம் விரைவாக நீதிமன்றத்துக்கு வர இருக்குது. அப்படி வருகின்ற பொழுது இவர்கள் மக்கள் மன்றத்திலே பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கின்ற காரணத்தினால முன்கூட்டியே அதிமுக அமைச்சர் மீது குற்றம் சுமத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி, ஒரு பொய்யான அறிக்கையை உருவாக்கி இன்றைக்கு எங்களுடைய அரசு மீது களங்கம் சுமத்துவது, அவதூறு செய்தி வெளியிடுவது, ஒரு மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவது தான் இந்த நிதி இருக்கிறாரு. நீங்கள் பார்த்து ஒரே நிமிஷங்க, ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு மனை ஒதுக்கியில் முறைகேடு வழக்கு இருக்குது. 22/215/PUP-HU இதெல்லாம் இருக்குது. ஐ பெரியசாமி வருவாய்த்துறை, ஐ பெரியசாமி வருவாய்த்துறையெல்லாம் வீட்டு மனை ஒதுக்கினதில் இதில் நிறையா கிட்டத்தட்ட பார்த்திங்களா அவர் மேலேயே 9 கேஸ் நீதிமன்றத்தில் இருக்குது. அப்புறம் சுப தங்கவேலன், நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக, வீட்டு வசதித்துறை அமைச்சர் மற்றும் ஏ தயாநிதி திமுக அது வேற, வீட்டு மனை ஒதுக்கல அது முறைகேடு. கே என் நேர் அவர்கள் நல்லா பேசிய சொத்து குவிப்பு வழக்கில் இருக்காரு. ஏன்னா அவையெல்லாம் சீக்கிரம் போயிடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் அடுத்த எலெக்ஷன் இருப்பாங்க இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ எல்லாமே உச்ச நீதிமன்றம், எம்எல்ஏ எம்பி மற்றும் முன்னாள் அமைச்சராக இருந்தால் கூட, இப்போ எம்எல்ஏ இருந்தால் அவர்கள் மீது இப்போ வழக்கு தொடர்ந்து நடக்குது. இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது. அதே மாதிரி வானூர் எஸ் ஆறுமுகம் எக்ஸ்எம்எல்ஏ சொத்து குவிப்பு, என் பெரியசாமி எக்ஸ்எம்எல்ஏ தூத்துக்குடி, இங்கே தூத்துக்குடி கூட இருக்கு, அவர் இறந்துட்டாரா இருக்கார், அவர் மேலேயும் சொத்து குவிப்பு இருக்குது. அவர் போனாலும் சொத்து குவிப்பு போடுற மாதிரி தெரியல. பொன்முடி முன்னாள் அமைச்சர் மற்ற 9 நபர்கள் அவர் மீது இருக்குது. பொன்முடி சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது. பொன்முடி சொத்து குவிப்பு இருக்குது. அசோகன் முன்னாள் அரசு பணி கைவிட்டு பெற்றது இருக்குது. அன்பரசு முன்னாள் அமைச்சர் சொத்து குவிப்பு இருக்குது. சுரேஷ் ராஜன் முன்னாள் சொத்து குவிப்பு இருக்குது. கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் சொத்து குவிப்பு இருக்குது. என்கேபி ராஜா சொத்து குவிப்பு இருக்குது. தமிழரசி முன்னாள் அமைச்சர் சொத்து குவிப்பு இருக்குது. கேஆர் பெரியகரப்பன் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. தங்கம் தென்னரசு சொத்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் இங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர் அவர், 6 பேர் அதில் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நிலவ. எல்பி தருமணி எக்ஸ்எம்எல்ஏ சொத்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. ஏ ராஜ எக்ஸ்எம்எல்ஏ சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது. கண்ணப்பன் முன்னாள் அமைச்சர் சொத்து குவிப்பு மேல்முறையீடு இருக்குது. அப்புறம் முன்னாள் மதுரை மேயர் குழந்தைவேல் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது. முன்னாள் அமைச்சர் ரகுபதி சொத்து குவிப்பு இருக்குது. முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது. முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது. மாரிபத்து முன்னாள் எம்எல்ஏ சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எக்ஸ் மினிஸ்டர் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது. எம் பாண்டியன் மதுரை முன்னாள் மேயர் மற்றொருவர் சொத்து குவிப்பு. ஞானசேகரன் எக்ஸ் எம்எல்ஏ. இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு இவர் அதிமுகவில் ஓடணும். எந்த அதிமுகவில் நீதிமன்றத்தில் வழக்கு சொல்லுவாங்க? இவ்வளவு பேர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, விசாரணைக்கு வர இருக்குது. உச்சநீதிமன்றமே இதையெல்லாம் விசாரிப்பதற்கு முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ நாடாளுமன்றம் இப்ப இருக்கிற எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் விசாரிக்கணும், தனி ஒரு நீதிமன்றமே வச்சுட்டாங்க. அதுக்கெல்லாம் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இருக்குது, விரைவாக வரும். அதுக்கு தான் முந்திக்கிட்டார் ஒரு ஸ்டாலின். இதெல்லாம் வழக்கு வந்தால் தினந்தோறும் இத்தனை பேரும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்தால் உங்களை போடுற பத்திரிகையும் டிவிலையும் அடிக்கடி காட்டிகிட்டு இருப்பீங்க. இதனால் இதை மறைக்கிறதுக்கு அதிமுக அமைச்சர்கள் மீது நான் ஊழல் குற்றச்சாட்டை சுமத்துறேன்னு சொல்லி ஒரு பொய்யான அறிக்கை தயார் பண்ணி கொடுத்துருக்காரு. சார், இப்போ ரோடில் வேற அவர் என்ன 300 கூட விலக்கு வச்சுக்கிறார். ஓட்டு போடுறது மக்கள் தானே, அதை மறந்துட்டார்ல. நாங்கள் மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அவர் வீட்டு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா தன்னுடைய பையன் வரவனுக்கு தான் பாடுபட்டு இருக்காரு, நாட்டு மக்கள் வரவங்களாம் பாடுபடல. நான் திரு கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் வரவன் ஆசைப்பட்டு இருந்தார். திரு ஸ்டாலின் தன்னுடைய மகன் உதயநிதி வரவன் ஆசைப்படுறாரு. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும், நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு கடுகளவு கூட கிடையாது. குடும்பம் நல்லா இருக்கணும், இன்றைக்கு குடும்பத்தில் என்னென்ன பதவி கிடைக்கணும், என்னென்ன அதிகாரத்துக்கு வரணும் தான் இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் கனிமொழி ஒரு பக்கம் சுற்றுது, தயாநிதி மாறன் ஒரு பக்கம் சுற்றுறாரு. வேறு கட்சியில் ஆளே கிடையாதா? அந்த கட்சியில் வேறு ஆள் கிடையாதா? எங்கள் அதிமுக நான் பேட்டி கொடுக்கும்போது எங்களுடைய அமைச்சர் நான் பதில் சொல்ல சொல்கிறேன். இதான் எங்கள் அமைச்சர் இருக்கார், பதில் சொல்கிறாரு. திமுகவில் எங்கேயாவது சொல்ல முடியுமா?
அவர் மட்டும் இல்லை கூட்டணி கட்சிக்காரே வாய் பேச பயந்துக்கிறாங்க. எங்கள் கூட்டணி அப்படி இல்லை, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கைப்படி அந்த கட்சி நடக்கும். ஆனால் அப்போ தான் அவர் அந்தந்த கட்சி வளர்க்க முடியும். அப்படி எங்கள் கட்சியில் இருக்கிற கூட்டணியெல்லாம் சுயமாக செயல்படுறாங்க, ஆனால் அவருடைய கட்சியில் இருக்கிற கூட்டணியெல்லாம் பயந்து போய் அவர் என்ன சொல்கிறாரோ அது ஆமாஞ்சாமி போட்டு இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்களெல்லாம் முழுமதியாக பரிசோதனை செய்து தான் அனுமதிக்கிறோம். ஏன்னா அது பரிசோதனை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க, உடனடியாக குவாரண்டைன் பண்றோம். இன்றைக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா இது மிக மிக முக்கியம். ஒரு நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஏன்னா நாட்டு மக்கள் உணர வேண்டும், வளர்ந்து வந்த நாடுகளிலேயே இதை சரியான முறையில் இன்றைக்கு அரசு சொன்ன வழிமுறைகளை கடைபிடிக்காத காரணத்தால் மீண்டும் இந்த கொரோனா தொடங்கிடுது. நம்ம பகுதியில் எப்படி தான், யாருமே மாஸ்க் போடுறதில்லை. நாங்களும் பல தடவை சொல்லிகிட்டே இருக்கிறோம், மாஸ்க் போடணும், இதுதான் மிக மிக முக்கியமானது. ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு எளிதாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய் இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய். இதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இன்றைக்கு அரசு அறிவித்த வழிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும். அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.